Chai with Chitra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியை பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடன இயக்குனர் தினேஷ் குமார். தென்னிந்திய மொழிகளிலே பல நூறு திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக பணியாற்றியவர் தினேஷ்குமார். ரஜினி, கமல், விஜய், அஜித் தொடங்கி தென்னிந்திய திரையுலகிலே உள்ள எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருதினை ஆடுகளம் படத்திற்காக வென்ற இவர் ஒரு நடிகரும் கூட. நீங்க யார்கிட்ட நடனம் கத்துக்கிட்டீங்க? எங்க பாட்டி ஒரு வேலையை பண்ணுவாங்க, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்ட்டு ஆட வச்சு பார்ப்பாங்க. அப்போ அப்பப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊரில். அந்த காலகட்டத்தில் சினிமாவில் யாருடைய நடனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுக்கு முன்னாடி சந்திரபாபு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் உதவியாளராக இருந்த காலகட்டத்திலேயே உங்ககிட்ட பரிவும் பாசமும் வைத்திருந்தவர் விஜய் இல்லையா? உதவியாளராக இருக்கும்போது அதிகமாக நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான், அவர் தான் நேர்க்கோம். ஏன்னா உங்கள் கல்யாணம் காதல் கல்யாணமா? ஆமாம், எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க, ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க, அவங்க நல்லா பாடுவாங்க. எந்த துறையிலையும் சோதனைகளையும் அவமானங்களையும் சந்திக்காம யாரும் முன்னுக்கு வர முடியாது. நீங்களும் அப்படிப்பட்ட சோதனைகளை சந்திச்சிருக்கீங்களா? உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் போதெல்லாம் நேராக விஜயை பார்க்க கிளம்பிடுவீங்களா? அப்பப்போ திடீர்னு நான் எப்போவாது ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டேன், குரூப் டான்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு இது. இப்போ குள்ளன்றது எனக்கு அந்த டைமில் மைனஸ். டான்ஸ் மாஸ்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு நீங்கள் விஜயை பார்த்து கேட்டபோது என்ன சொன்னார் விஜய்? சிரிப்பார், சிரித்து தலையாட்டார். சரி சரி சரி, இப்போ நான் நிஜமாக சொல்கிறேன் ஜி, நான் மாஸ்டர் போகிறேன். சரி, ஓகே ஓகே. தமிழில் நடன இயக்குனராக நீங்கள் பணியாற்றிய முதல் படமே உங்களுடைய குருநாதரான பிரபுதேவா நடித்த படம். அவருக்கு நடனம் சொல்லித்தரும்போது எப்படி இருந்தது? ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அவங்களுக்கே ஒரு கொரியோகிராஃபி பண்ணும்போது அவங்க டைரக்ஷனில் அதுதான். நீங்கள் சொல்லித்தர நடன அசைவுகளை பிரபுதேவா அப்படியே ஆடுவாரா இல்லை அவர் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்குவாரா? பிரபு மாஸ்டர் கம்போஸ் பண்ணது அப்படியே ஆனார், மனதை தெரிவித்தேன். நான் என்ன சொல்கிறோம் அப்படியே ஆனார். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார், நான் தலையிட மாட்டேன், நீ பண்ணிக்கப்பாங்க. விஜயும் சிம்ரனும் இணைந்து ஆடிய ஆழ்தோட்ட பூபதி என்ற பாட்டு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் பெற்றுத்தந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு வாயினி ஸ்டுடியோவில் பண்ணோம். அப்போ இன்றைக்கி வாயினி ஸ்டுடியோ இல்லை. அப்போ வாயினி ஸ்டுடியோவில் எனக்கு அந்த பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணது விஜய் தான், விஜய் சார் தான். அப்போ விஜய் சாரும் வின்சென்ட் செல்வா சார் டைரக்டர். ஆழ்தோட்ட பூபதி பாடலுக்கான படப்பிடிப்பு நடந்தபோது முதல் ரெண்டு நாட்கள் சிம்ரன் படப்பிடிப்புக்கு வரலையா? சிம்ரன் வந்து ஃபஸ்ட் டே வரல, செகண்ட் டேயும் வரல. நம்ம மாஸ்டர் ஆகி ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அந்த டைமில். 2002னா 2001 தான் மாஸ்டர் ஆனேன். 2002 ஆழ்தோட்ட பூபதி. அப்போ நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் என்னன்றது எல்லாருக்கும் ஒரு. அந்த பாடல் முழுசையும் பார்த்துட்டு விஜய் சிம்ரன் என்ன சொன்னாங்க? அந்த காலகட்டத்தில் இருந்த நடிகைகளில் மிகச்சிறப்பாக நடமாடக்கூடிய ஒரு நடிகைன்னா அது சிம்ரன் தான். அவங்களோட பணியாற்றியது எப்படி இருந்தது? அவங்களும் என்ன கம்போஸ் பண்ணும்போதே நின்று பார்ப்பாங்க. அப்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு அந்த ஒர்க் மேலே அந்த இருந்தது அவங்களுக்கும், அந்த டெடிக்கேஷன் இருந்தது. விஜயகாந்த் தங்கமான மனிதர்னு எதனால் சொல்கிறீங்க? தங்கம்னா அப்படி ஒரு தங்கம். நான் அவர்கிட்ட நான் அந்த ஒரு மூணு நாள் தான் அவரை நான் பழகினேன். ஆனால் ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு மானிட்டர் வந்து நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா பண்ணியிருக்கீங்க, போகும்போது கை கொடுத்துட்டு போவார். திடீர்னு அடுத்த நாள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிவிடியெல்லாம் எடுத்துன்னு வருவார், பழைய டான்ஸ் எல்லாம். 1500 நடன கலைஞர்களை வச்சுக்கிட்டு லியோ படத்துக்காக ஒரு பாடல் காட்சியை படமாக்கியிருந்தீங்க, அதில் உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயம்னா எதை சொல்வீங்க? டைரக்டர் தான் சார், படத்தில் ஒரே பாட்டுன்றனால
கொஞ்சம் கிராண்டியராக பண்ணுவோம் அப்படின்னு டேரக்டர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. ஸோ லோகேஷ் சார் தான், அவர் தான் எனக்கு அந்த ஐடியா கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு அந்த ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நடன கலைஞராக இருந்து அதற்கு பின்னால் நடிகரானவர் தான் மன்சூர் அலிகான். அப்படி இருந்தும் அவரை உங்களால் ஏன் நடனம் ஆட வைக்க முடியல? நல்லா ஆடியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சக்கு சக்கு வத்தி குச்சி பாட்டெல்லாம் நல்லா ஆடியிருக்காரு. அவர் ஆரம்பத்தில் டான்சர்ஸ் யூனியனில் தான் மெம்பர் ஆனார். நிறைய பாடல்கள்லாம் ஆடியிருக்காரு. இங்கே இருந்தால் நடிக்க நிறைய மாஸ்டர்கிட்ட ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நடிப்புக்கு போனதுக்கப்புறம் இந்த டோட்டலாக அந்த டச்சே இல்லாமல் போயிடுச்சார். சிம்புவோட எந்த படத்தில் முதல்ல நீங்கள் இணைந்து பணியாற்றினீங்க? தம்மு தம்மன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பு சாரை, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டான்ஸ் மேலே பயங்கர ஆசையாக இருப்பார், வெறியாக இருப்பார். டான்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம் இருக்குது. நடனத்தில் நீங்கள் யாருடைய தீவிர ரசிகரோ அந்த கமல்ஹாசனை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் அவர் இல்லை, ஆனால் வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு தோளை போட்டு பிரபு பிரபு விடாதீங்க அப்படின்னாரு அண்ணனை. பிரபு அண்ணனை அவரை விடாதீங்க, அவரை பெண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போனார். வந்து அப்போ மீட் பண்ணேன் அவரை. கமல்ஹாசனோடு அன்பே சிவம் படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் சங்கர்னு இரு பெரும் ஆளுமைகளோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் நீங்கள். சங்கர் சார் வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருவார். நம்மளை தான் கேட்பார், இது ஓகே தானே, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் ஓகே அப்படி, அவ்வளோதான் சங்கர் சார். ஸோ நல்லா அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவார் சங்கர் சார் டெக்னீஷியன்ஸ்க்கு. இவர் தலைவர் வந்து ஐயோ. ரஜினிக்கு நடனம் அமைக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி அசைவுகளை சொல்லி தருவீங்களா, இல்லை நீங்கள் திட்டமிட்ட அசைவுகளுக்கு அவர் ஆட சொல்வீங்களா? உடனே பிக்கப் பண்ணி ஆடிட்டார். பெருசாக ஒன்றும் டைம் எடுக்கலை, ஆடிட்டார். அவரு ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுவார், அது அவர் பாடியிலேருந்து ஒரு ஸ்டைல் வரும். பாலாவோட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு பலர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவரோட ரெண்டு படங்களில் பணியாற்றிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இல்லை எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்னை கேட்டால் ரொம்ப நான் ரொம்ப சாஃப்ட்னு தான் சொல்வேன். பார்க்குறதுக்கு அப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு அது தெரியலை, எனக்கு ரொம்ப சாஃப்டாக நான் போனேன். ஒரு காலத்தில் சிம்ரன் இருந்ததை போல் இன்றைக்கி மிகச்சிறப்பாக நடனமாடக்கூடிய நடிகைகள்னால் யார் யாரை சொல்வீங்க? சிம்ரன் மீறி இன்னும் அதுக்கப்புறம் யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரீசன்ட் பீரியடில் இவங்க சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படத்துலேருந்தே அவர் கூட நீங்கள் பயணிக்கிறீங்க, அந்த பயண அனுபவம் எப்படி இருக்குது? நல்லாச்சு. சூர்யா சார் கூட நான் அவரும் அப்படி தான் ஆரம்பத்தில் நேருக்கு நேர் முதல் படம், அது நேருக்கு நேரில் நான் தான் அசிஸ்டண்ட்டாக பண்ணுறேன். மாஸ்டர் ஆமாம், நான் தான் அப்போவும் அவர் கூடயும் நான் பிகினிங்லேருந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி அவர் கூட சூர்யா கார்த்தி ரெண்டு பேருடைய படங்கள்லையும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் ரொம்ப நல்ல டான்ஸர்? ரெண்டு பேருமே நல்லாடுறாங்க, ரெண்டு பேருமே நல்லாடுறாங்க, ரெண்டு பேரும் வேறு வேறு ஸ்டைல். இவருக்கு ஃபஸ்ட்டு படமும் நாங்கள் கொரியோகிராஃபி நம்ம தான் கார்த்திக் சார் பருத்திகிறேன். பல நூறு படங்களில் நீங்கள் பணியாற்றி இருந்தாலும் உங்களுக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த படம்னா அது வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் உருவான ஆடுகளம் படம் தான். அந்த படத்துக்கு நடனம் அமைத்ததை பற்றி சொல்லுங்கள். ஒரு நார்மலான ஒரு பையன், நார்மலான ஒரு ஹீரோ, ஒரு அழகான ஒரு பொண்ணு லவ்ஸ்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் எப்படியா இருக்கும், எப்படி இருக்கணுமோ அதுதான் அந்த பாட்டாக இருக்கணும் தினேஷ். ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்போஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு.